நாங்கள் பஹ்ரைனில் இருக்க ஜூ தான் விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்தியாவில் இருக்க ஜூக்கும் இங்கே இருக்க ஜூக்கும் என்ன வித்தியாசமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து டிக்கெட் கவுண்டர் போனோம். டிக்கெட் கவுண்டரில் போயிட்டு டிக்கெட் எடுத்துருந்தோம். அங்கே போகும்போதே சொல்லிட்டாங்க, நோ வைல்ட் அனிமல்ஸ், ஒன்லி டொமஸ்டிக் அனிமல் பேர்ட்ஸ் மட்டும்தான் சொல்லிட்டு. சரி சொல்லிட்டு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிருந்தோம். உள்ளே போகும்போது வந்து ஒரு அங்கிள் வந்து ஒரு பறவை வச்சுருந்தார் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. அது வந்து முர்சர்பன் சொல்லியிருந்தாங்க. ஸோ கிளிப்பிங் ஆட் பண்ணியிருந்தேன் பாருங்கள், பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு போனோடனே கொக்கு வாத்தெல்லாம் சொல்லிட்டு ஒரு ரிவர் மாதிரி செட் பண்ணி அதில் நிறையா இருந்துச்சுங்க. அதில் வந்து வந்த விசிட்டர்ஸ் எல்லாருமே வந்து ஃபுட் போட்டிருந்தாங்க, அது சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அது பின்னாடி ரிவர் மாதிரி ஒரு செட்டப். ஸோ ஃபுல்லாக கொக்கு வாத்து எல்லாமே வந்து இந்த ரிவர் மாதிரி இருக்க ஏரியாவில் நிறையா இருந்துச்சு. ஸோ அதை தாண்டி வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு போகும்போது பஞ்சவர்ண கிளி இருந்துச்சுங்க. ஸோ ஒரே ஒரு பஞ்சவர்ண கிளி மட்டும் அந்த கூண்டில் இருந்து ரொம்ப பாவமாக சோகத்தில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு வரவங்க எல்லாருமே. ஸோ நம்ம ஊர்லேயும் நிறைய கிளிலாம் இருக்கும், பட் வந்து இங்கே கிளி எல்லாம் ஒரு கூண்டில் அடைச்சி வச்சுருப்பாங்க. நாங்கள் போன டைமில் வந்து எதுவுமே அவ்வளோவா இல்லைங்க பார்க்குறதுக்கு. ஸோ கொஞ்சம் அனிமல்ஸ் மட்டும்தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அதை தாண்டி இங்கே வெளியே வந்தபோது விசிட்டர்ஸ்க்காக ட்ரெயின் அலோகேட் பண்ணியிருப்பாங்கள்ல, ஸோ அதில் எல்லாருமே போயிட்டு வந்திருந்தாங்க. ஸோ பார்க்க நடக்க முடியாதவங்க இந்த யூஸ் பண்ணிக்கலாம், பட் நாங்கள் நடந்து தான் போனோம். அடுத்து போனது வந்து மாட்டு மந்தைங்க. எங்கள் ஊரில் இருக்க எல்லா ஆடு வந்து இங்கே தாங்க இருந்துச்சு. ஆமாங்க, நாங்கள் பார்க்கும்போது நிறைய ஆடு இருந்துச்சு. ஸோ அந்த கிளிப்பிங் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து ஷீப்புங்க, நமக்கு தெரியும்ல உள்ளன்னு எடுப்பாங்களே அந்த ஆட்டு வகையை சேர்ந்தது. இங்கே வந்தவங்களும் நிறையா ஃபுட் போட்டாங்க, அதுங்களும் எல்லா ஃபுட்டும் சாப்பிட்டுட்டு நம்மக்கிட்ட வந்து எதாவது ஃபுட் வச்சுருக்காங்களோ நம்மளை நோக்கி வருவாங்க. ஸோ நாங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போகல, ஏன்னா வெளியே எதுவுமே நாட் அலோடுன்னு போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் எதுவுமே வாங்காமல் தான் போயிருந்தோம். ஸோ பக்கத்துலேயே ஆஸ்ட்ரிச் இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஆஸ்ட்ரிச்சுக்கு அப்புறம் போகலை. ஸோ மாடு எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரிச் போகலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆட்டோட மந்தை எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ அடுத்து போனது வந்து இன்னொரு ஆடு. அந்த ஆடோட பேர் வந்து என்னென்னா இரானியா டொமஸ்டிக் ஷீப்னு நினைக்கிறாங்க. ஸோ இது கண்ணெல்லாம் பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு. அதே போல் இங்கே வந்து வேலிலாம் கொஞ்சம் குட்டியாக தாங்க இருக்கும், காமன்ஸ் ஆகிற மாதிரி ரொம்ப பெருசாக போட்டு அது ஜெயில் விழ போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ நியர்பை நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரியே தான் வந்து இருக்கும். ஸோ இதுவும் நல்லா இருந்துச்சு. இது இன்னொரு வகையான ஆடு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஆட்டு மந்தைக்குள்ள ஆடி போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு நாங்கள் பார்க்க போனது வந்து கேமல் ஏரியாங்க. ஸோ கேமலையும் வந்து நம்ம ஈஸியாக வந்து டச் பண்ணி விளையாடலாம். ஸோ அதோடய கிளிப் தான் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது வந்து அரேபியன் ஹார்ஸுங்க. ஸோ இங்கே ஹார்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு, அப்புறம் கேட்டும் இங்கே நின்று சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. என்னை பார்த்து பயந்துருச்சுங்க அது, அப்புறம் உள்ளே போயிடுச்சு. அப்புறம் இங்கே வந்து முள்ளமன்றி, இதெல்லாம் வந்து ரொம்ப கிட்டே இருக்குங்க, நம்ம கைப்பட்டால் அதை நம்ம வந்து டச் பண்ணுற மாதிரியே இருக்கும். இதனெல்லாம் பார்த்திங்களா நமக்கு ஃபோட்டோக்கு ஃபோஸ் கொடுத்துட்டு அதை வரணும் உள்ளே போய் அதை பேர எழுப்ப போகுது. ஸோ பார்க்க நல்லா இருந்துச்சுங்க, ஆனால் கிட்டோட தான் பயமாக இருந்துச்சு. அப்புறம் அரேபியன் ஹார்ஸ் இருந்துச்சு. இதில் வந்து நம்ம ரைட் பண்ணலாம், காசு கொடுத்தோன்னா அவங்க வந்து ஒரு ரைடு சுற்றி காமிப்பாங்க. அப்புறமா வந்து இந்த கேனலில் என்ன இருந்துச்சுன்னா ஆமை இருந்துச்சுங்க. அது வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்துச்சு. இது ரொம்ப வயசான ஆமை போலங்க, ரொம்ப உடம்பெல்லாம் தளர்ந்து போயிருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் நிறையா குட்டி ஆமைங்களும் அது கூட சேர்ந்து இருந்துச்சு. அந்த ஏஜில் பார்த்திங்களா ஒரு ஆமை இருக்குது. இப்போ ரெண்டு ஆமா புதிரெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் போனது வந்து பேர்ட்ஸ் பார்க்க போனாங்க. ஸோ போகும்போது ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுத்தது வந்து இந்த வார்த்தை கூட்டம்தான். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க, ஒயிட்டாக அதை ஸ்விம் பண்ணுற அழகெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் ரொம்ப கிட்ட போய் பார்த்தேன் அது எப்படி ஸ்விம் பண்ணது அது காலை வச்சு அப்படின்ட்டு. இது வந்து கனடா கூஸ்.
ஸோ இதை தாண்டி போகணும் அப்படின்னா எல்லா பேர்ட்ஸையும் ஒரே கூண்டில் அடைச்சி வச்சுருப்பாங்க. ரொம்ப பெரிய நீண்ட பாதையிலேருந்து பார்த்துட்டே போகலாம். ஸோ சின்ன சின்ன லவ் பேர்ட்ஸு, அதுக்கப்புறம் குருவி, அதுக்கப்புறம் கொக்கு, நாரை, வெள்ளை மயில், அதுக்கப்புறம் மயில், அதுக்கப்புறம் கோழிலாம் அடைச்சி வச்சுருந்தாங்க. கோழி, சேவல், இந்த மாதிரி நிறையா இருந்துச்சுங்க இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும். ஸோ அதையும் பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் ப்ளூ ஒயிட் பீஸ்ட்னு இருந்துச்சு. ஆனால் இதை நாங்களால் ஃபோட்டோ எடுக்க முடியலங்க, ஏன்னா அதுங்க எல்லாமே சாப்பிட்ற டைம் போல். ஸோ எல்லா இடத்துல நின்று சாப்பிட்டுட்டு இருந்ததுங்க. ஸோ அதுங்க எங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணலை. அதுங்க அதுங்க வேலையை பார்த்துட்டு இருந்துச்சுங்க. பஞ்சவர்ண கிளியெல்லாம் கையில் வச்சு ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க. அப்புறம் நாங்கள் பஞ்சவர்ண கிளியை மட்டும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நடக்க ஆரம்பித்தோம். இங்கே பார்க் மாதிரி செட்டப் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்குக்கு லெஃப்ட் சைடில் வந்து நிறையா ஜீப்ரா, டாக்ஸ் அதெல்லாம் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ டாகை வந்து இப்படி பார்க்குறது ஃபஸ்ட் டைம் எனக்கே மனசு கேட்கலை. ஸோ அதை பார்த்துட்டு அப்புறம் நான் இவ்வளோ தூரம் வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் இல்லாமல் எப்படி. ஸோ நாங்கள் ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தா ஒரு மைன் வந்துச்சுங்க. ஸோ அந்த மைனை வந்து அப்படியே வீடியோ கவர் பண்ணிவிட்டு அப்படியே அது கூட நடக்க ஆரம்பித்தோம். எங்கேருந்து வந்ததுன்னு தெரிலங்க, ஆனால் ரொம்ப பார்க்கவே அழகாக இருந்துச்சு. இது மட்டும் அங்கேருந்து தப்பிச்சு வந்துச்சா இல்லை தெரிஞ்சு தான் இதை வெளியே விட்டுருக்காங்களான்னு தெரியல. எல்லோரையும் பார்த்துட்டே இருந்துச்சு. ஸோ இருந்தவங்க எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது நடந்து வந்து அழகாக அழகாக இருந்துச்சு. நானும் தோகையை விரிக்கும் அதை ஃபோட்டோஸ் எடுக்கலாம், வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். பட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலங்க. அது வாட்டின நடந்து அது கூண்டு இருக்க ஏரியாவை நோக்கி போயிடுச்சுங்க. ஸோ இதுதாங்க கூண்டு இருக்க ஏரியா. பாருங்கள் நிறைய மயிலெலாம் இருந்துச்சு. ஸோ வெள்ளை மயிலுக்குன்னு தனியாக இருந்துச்சு. அப்புறம் நார்மல் பிக்காக் கலர் கலராக இருக்கும் அந்த பிக்காக்கும் தனியாக கூண்டு இருந்துச்சுங்க. மயிலை க்ராஸ் பண்ணி நடந்து வந்தபோது இந்த மாதிரி ஒரு ஏரியா இருந்துச்சுங்க. ஸோ இதில் வந்து குட்டி குட்டி ஆமைங்க, அதுக்கப்புறமா வந்து குட்டி குட்டி பீகாக்ஸு, அப்புறம் வாத்து, கோழி அந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதுதாங்க நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பார்க் மாதிரி செட்டப் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன பார்க்குன்னு பார்க்க போகலான்னா தி பஹ்ரைன் ஜப்பான் ஃப்ரெண்ட்ஷிப் கார்டன் சொல்லிட்டு இருந்துச்சுங்க. இது வந்து வாட்டர் இருக்கும் சுற்றி, அது நடுவில் வந்து ஃபோட்டோஸ் பாயிண்ட் நிறையா இருக்கும், அப்புறம் வந்து கிட்ஸிங் ஏரியா வந்து கடைசியில் இருக்கும். இங்கே எங்கே போனாலும் கண்டிப்பாக வந்து கிட்ஸ் ப்ளே பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு இடம் வச்சுருப்பாங்கங்க. ஸோ அது வந்து இங்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே போல் நம்பி விளையாட விடலாங்க, நம்ம திரும்பி குழந்தைங்கள கூட்டிகிட்டு வரலாம், பயம் இருக்காது எங்கேயா தொலைஞ்சி போகும் அப்படின்ட்டு. ஸோ அது ஒரு அட்வான்டேஜுங்க இங்கே இருக்கும்போது. ஸோ அதை நான் பார்த்தேன், ஃபீல் பண்ணாதான் ஷேர் பண்ணுறேன் அந்த இன்ஃபர்மேஷனை. பார்த்திங்களா எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் தான் எடுக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து நாங்கள் ஃபோட்டோஸ் எடுக்காமல் விடுவோமா? ஸோ நாங்கள் நின்று ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் கிளிப்பிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பித்தோங்க.
அவ்வளோதாங்க, ஜூ முடிஞ்சிருச்சு. நல்லா தாங்க இருந்துச்சு பார்க்க, ஆனால் வந்து இன்னும் வைல்ட் அனிமல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா சுற்றி பார்த்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் வந்து நம்ம ஊர் அளவுக்கு இங்கே எதுவுமே வந்து பெருசாக இல்லை. ஸோ இருக்கிறதுக்கு ஒர்த்தான்னு கேட்டால் இங்கே இருக்கிறதுக்கு இது ஒர்த்துங்க. இவங்க இந்த அளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணி இந்த அளவுக்கு அதை பராமரிக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயந்தாங்க.